வணக்கம். இன்று ஏப்ரல் 23, 2019 மிஸ்டர் சேன் நியூஸ் அண்ட் ரேடியோவிலிருந்து மாலை 5 மணி வரை உள்ள செய்திகளுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு ISIS அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மத்திய சிறையில் கட்டிடத்தின் மீது ஏறி கைதிகள் போராட்டம் செய்து வருகின்றனர். காவல்துறையினர் தங்களை துன்புறுத்துவதாக கூறி சட்டைகளை களைந்து கைதிகள் போராட்டம் நடத்துகின்றனர். காவலர்கள் மீது கைதிகள் கற்களை கொண்டு வீசுவதால் பதற்றம் நிலவுகிறது. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி மாரிமுத்து தங்கம் வென்றுள்ளார். 800 மீட்டர் பந்தய இலக்கை 2:20 கடந்து தங்கம் வென்றது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையாக எண்ணப்படுகிறது. 3வது கட்ட மக்களவைத் தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் வெறும் 9.63% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் வாக்கு போட்டிருக்கிறார். அனுமதித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 முறை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 16 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. படகு உரிமம் மற்றும் மீனவர் உரிம அட்டையுடன் கடலுக்கு செல்ல காரைக்கால் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக காரைக்கால் மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பரிசு பெட்டகம் சின்னம் கோரி டிடிவி தினகரன் உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துள்ளார். அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் தங்களது வாகனங்களில் கட்சி கொடி கட்டிக்கொள்வது உள்ளிட்ட செயல்களுக்கு மோட்டார் வாகன சட்டப்படி எவ்வித அனுமதியும் இல்லை என்று போக்குவரத்து துறை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில் மனு கூறியுள்ளது. பொன்னமராவதி விவகாரம் தொடர்பாக அவதூறு பரப்பிய குகன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் கூட்டாக 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். அதன்படி சூலூர் தொகுதியில் கந்தசாமி, அவரக்குறிச்சி தொகுதியில் வி செந்தில்நாதன், திருப்பரங்குன்றம் தொகுதியில் முனியாண்டி, ஓட்டப்பிடாரம் தனி தொகுதியில் மோகன் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தனர். இதேபோன்று திமுக, அமமுகவை தொடர்ந்து தற்போது அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று நாகப்பட்டினம், காஞ்சிபுரம் மற்றும் சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்துள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் உள் தமிழகத்தின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஆலை பராமரிப்பு பணியை ஆய்வு செய்ய தனிக்குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது வேதாந்தா. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய வேதாந்தா மனு மீதான விசாரணை ஜூன் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று 8 மணிக்கு IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போட்டிகளை சந்திக்க உள்ளது. இத்துடன் இன்றைய மாலை நேர செய்திச் சுருக்கங்கள் நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.